வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இன்று இரவு பயணம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்துகிறது. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக அரசு சார்பில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் இலவச பயிற்சி மையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், கோவளம் கடற்கரையை மேம்படுத்த சிஎம்டிஏ திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவையும் விசிகவையும் பிரிக்க முடியாது என்று திருச்சியில் நடந்த விசிக மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் 12,105 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தலா 2,500 ரூபாய் ஊதியம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. எர்ணாகுளத்திலிருந்து ஈரோடு சேலம் வழியாக ஒடிசாவிற்கு வாராந்திர முன்பதிவற்ற எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்று 36வது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. பீகார் மாநில பாஜக செயற்குழு கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற 1 February மத்திய இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார். பழனி அருகே குறும்பம்பட்டியில் 400,000 ஆண்டுகளுக்கு பழமையான கல்லாங்குழிகள் கண்டறியப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 31வது தொடங்கவிருக்கும் நிலையில் உரிய விதிமுறைகளின் கீழ் அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரோப்வே எனப்படும் தேசிய கயிறு பாதை திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக ஒன்றிய போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 24 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உயரிய விருதுகளாக கருதப்படும் பத்ம விருதுகள் இந்த ஆண்டு 8 தமிழர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதிற்கு தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இன்று சிறுதானிய உணவுத் திருவிழா நடைபெறுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக தரிசன நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வருகின்ற 5 February முதல் 10 வரை மாநிலம் முழுவதும் உள்ள மக்களை சந்தித்து சிறந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கலாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை 30வது நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 75வது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்தபடி 3 விவசாயிகள் நம்மாழ்வார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அரசு பள்ளிக்கு நிலத்தை வழங்கிய ஆயி என்ற பூரணம் அம்மா அவர்களுக்கு குடியரசு தினத்தில் முதலமைச்சர் விருது வழங்கினார். வருகின்ற 13வது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் முதல் நாளில் செலுத்திய உண்டியல் தொகை 3,17,00,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற 30வது திருவையாறு தியாகராஜர் சுவாமிகளின் ஆராதனை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 46,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.